திருத்தூர் முருகேசன் கலைஞருடைய நினைவு நாள். நாங்கள்லாம் வந்து தெலுங்குல சொல்லுவோம், கொத்த பிச்சைக்காரும் பொத்தேரகடுன்ட்டு. அது மாதிரி நல்ல வேலையாக நான் வந்து 2016 பிப்ரவரி 26 தான் கலைஞர் ஆதரவு நிலையே எழுதுறேன். அதனால் வந்து எல்லாம் என்னுடைய உணர்வுகள் எல்லாம் சுஜாதா பாணியில் சொன்னால் எல்லாம் நன்றாக கூர்தீட்டப்பட்டு இருக்கு போல. பழக பழக பாலும் புளிக்கும் தானே. இப்போ நான்லாம் வந்து கலைஞர் வந்து எப்போ உடல்நலம் குன்றி வாய் பேச முடியாது போயிட்டார். அப்பமே இருந்தே நான் வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது பதை பதைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னமோ யோசனைலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விஞ்ஞானி, அவர் பேர் சட்டுன்னு வரமாட்டேங்குது, ஒரு சக்கர நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய மேட்டர்லாம் பண்ணார். இப்போ கலைஞர் தன் மனதில் நினைத்ததை எதிராளிக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அவருடைய சக்கர நாற்காலியிலேயே பொறுத்துங்க. இந்த லெவலுக்கு போயிட்டேன் நான். கலைஞர் இது இந்த பாயிண்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் பக்கத்தில் NTR உயிரோடு இருக்கும்போது கட்சி காலத்தில் எவன்னா வந்து ஆப்படிச்சிட்டு சந்திரபாபு நாயுடு பின்னாடி போனாலும் ஒவ்வொரு பக்கியும் ரத்த கண்ணீர் வடித்தான். ஐயா ஐயா நாங்கள் அப்படி பண்ணியிருக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி. நல்ல வேலையாக இப்போ இன்றைக்கும் பார்க்குறோம்ல திருட்டு ரயில் மஞ்சப்பை அதே அரைச்ச மாவு தான், அதை விட்டால் வேறு தெரியாது பக்கி மீன். அவனுங்க மாதிரி நாமளும் திரிஞ்சிக்கிட்டு கிடந்திருப்போம். தமிழ் தேசியம் தொம்பிகள் என்ன கருமம். நல்ல வேலையாக இதுக்கு வந்து ஆத்தாவுக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஆத்தா வந்து அந்த திருமழைக்கு முன்பாகவே இந்த பியூராக்ரட்ஸுக்கு அவைலபிளாக இருந்து சரி திறந்து விட்டு காலி பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு பேச்சை சொல்லியிருந்தா சென்னை மூழ்கியிருக்காரு. இல்லை நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்காரு. யார் பெத்த பிள்ளைகளும் அவன் சொந்த காசில் சிலர் பிச்சை எடுத்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்க வந்தால் அவங்களெல்லாம் மிரட்டி அடித்து பிடுங்கி ஸ்டிக்கரை ஓட்டுறது இது கூட பரவாயில்ல. அது என்ன கேக்குது அந்த ஆர்கே நகர், அதாவது அந்தம்மா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வருது. என்ன நாயாக அடிச்சு கொடுத்துருக்கான் போல ஆர்கே நகர் வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு. அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஞானோதயமே ஆச்சு. ஆஹா நாம் தப்பு பண்ணிட்டோம், என்ன தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கலைஞர் மேலே நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை முன் வச்சு கலைஞரை எதிர்க்கிறதுங்கிறது அறிவீனம். அது வந்து தமிழ்நாட்டை அழிச்சிடும், தமிழ்நாட்டு மக்களை அழிச்சிடும் அப்படிங்கிற ஞானோதயம் வந்தது. அதுக்கு காரணம் வந்து ஆத்தா தான். கலைஞர் வந்து உடல்நலம் பாதிக்கப்படுது, டிஸ்சார்ஜ் ஆகிறார், மறுபடியும் பாதிக்கப்படுது, கவலைக்கிடம் மாறி மாறி வருது செய்திகள். அதாவது வந்து இப்போ அது ஏதோ திக்கு தெரியாத காட்டிலுமா அந்த மாதிரி. கலைஞர்லாம் வந்து எந்த அளவுக்கு கெத்துடாங்கன்னா ரிசல்ட் வருது. 10வது நாளோ 15வது நாளோ எழுதுறாரு. அம்மையார் அந்த 20 MLAக்களை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் கவனித்து கொள்ளணும். அதெல்லாம் வந்து சொன்னாலும் நம்ப மாட்டான், என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், நினச்சி பார்க்க முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாது. ஏ காளிய நாயகன்னு நம்புறேங்க. அந்த மாதிரி கலைஞர்னா ஒரு அதிமனிதன். இப்போ அந்த ஆள் வாழும்போது தான் அந்த ஆளை வந்து கொண்டாடலை. நான் சொல்கிறது பொதுமக்களை அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களை மட்டும் இல்லை, எல்லா பயிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கலைஞரை தினம் தினம்
சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருந்தேன், அவரோடு உறவாடக்கூடிய நிலைமையில் இருந்தேன். எல்லா பக்கியுமே அவருடைய அந்த அது என்ன சொல்கிறத, கலைஞர் ஒரு அரிமனிதன், அவருடைய அந்த விஸ்வரூபத்தை வந்து அவனுங்க பார்க்க முடியல. சரி ஒய்ஞ்சி போட்டோம், அது ஜகஜம், அது ஜகஜம். ஒரு மகானோ இல்லை இது மாதிரி ஒரு தலை சிறந்த ஆளுமையோ உடல் தாங்கி இருக்கும்போது அதை அங்கீகரிக்கிறதுக்கு அவனுடைய ஈகோ வந்து குறுக்க வந்துடுமா, ஓஷோ சொல்வார். அதுவும் போயிட்டார் இல்லைப்பா, கலைஞர் வந்து போயிட்டார் இல்லை, போய் எத்து 2 வருஷம் ஆகுது இல்லை, என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க? நானே ஒன்றும் வந்து பெருசாக எல்லாம் வந்து நம்ம அவர் பேர் என்ன சங்கர் டைரக்டர் இருக்கிறது பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட கேட்கல. ரொம்ப சிம்பிள் நான் கேட்குறது, கலைஞர் அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த ஆளுமை இவரை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டுட்டு போக போகிறோம், அதான் முக்கியம், அதான் முக்கியம். இப்போ ஏதோ வந்து இந்த சங்கிங்க வந்து பெரியாரை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டானுங்க, கொண்டு போய் சேர்த்துட்டானுங்க. இப்போ வந்து கலைஞர் போய் மக்களிடம் சேரணும்னா மறுபடியும் எடப்பாடி முதல் மந்திரி ஆகுமா? அது வரைக்கும் நாம் வந்து பொத்திக்கிட்டு தான் இருக்க போகிறோமா? யோசிச்சு பாருங்கள். நான் ஏதோ ஒரு 10 விஷயம் சொன்னேன் அவ்வளோதான். கலைஞர் கையெழுத்தில் ஒரு ஃபாண்ட்டு, ஒரு மியூசியம். இப்போ கலைஞருடைய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வந்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வர்றது வெளியே கிடையாது. இப்போ இந்த சங்கிங்க வந்து சம்ஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பான், முதல்ல கட்சிக்காரங்கிட்ட கொண்டுட்டு போவோம், கட்சிக்காரங்கிட்ட கொண்டுட்டு போவோம், தபால் வழியில் பாடம் நடத்து, பட்டம் கொடு, அது இந்த அது என்னது தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கும்போது அவனுக்கெல்லாம் வந்து ப்ராமினன்ஸ் கொடு, போதும் போதும், ஆடியோ கொண்டு வா, வீடியோ கொண்டு வா, டாக்குமெண்ட்ரி எடு, எத்தனை பண்ணலாம். இப்போ கலைஞரை பற்றி அவர் உடல்நலம் கொண்டு இருந்த போதிலிருந்து இன்று வரை பேசிக்கிட்டே இருக்கும், தீரமாட்டேங்குது பொய்யால். இந்த மாதிரி ஒரு மனிதன், இப்போ காந்தியை பற்றி யாரும் சொல்லியிருப்பார், இது போன்ற ஒரு மனிதன் ரத்தமும் சதயமாக வாழ்ந்தான் அப்படின்னா எதிர்கால சந்ததி நம்பாதுன்னு. இங்கே நிகழ்கால சந்ததியை நம்ப மாட்டேங்குது, ஏன்னா அவன் மைண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு, அவன் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. இல்லை விண்டோஸில் வந்து டீப் ஃப்ரீசர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை போட்டோம் நீங்கள், நீங்கள் போய் அந்த சி ட்ரைவில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆனால் சரியாக போயிடும், பழைய ஸ்டேஜுக்கு போயிடும், அடியை புடிடா பரதப்பட்டான்னு. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இதை கூட செய்யலைன்னா எப்படி, இதை கூட செய்யலைன்னா எப்படி? இப்போ அதுக்காக நீட்டி முழக்கி ரொட்டீனா, அதாவது எதிரியும் என்னடா இது ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸை வச்சு ஒரு ப்ரொஃபஷ்னல் டச்சோட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட கொண்டு வரணும், 18 மொழியில் கொண்டு போவோம். இன்றைக்கி கம்யூனிகேஷன் வந்து என்னமா டெவலப் ஆகிருக்கு, செய்யலாம்ல? அதை விட்டுட்டு சிலை திறக்கிறோம், சிலை திறக்கிறோம், சிலை வந்து ஞாபகப்படுத்தும், அவ்வளோதான். சிலை ஒரு ஆளுமையை நினைவுபடுத்தும். இப்போ அவனுக்குள்ளே இருக்கிற நினைவு தானே மறுபடி கலெக்ட் ஆகும். ஒரு சங்கி பார்க்குது, பார்த்து தான் அது என்ன ஞாபகம் வரும், மஞ்சள் பைய திருட்டுறையில் தான் ஞாபகம் வரும். என்னமோ போங்க பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து கம்யூனிகேஷன்.